கலர்ஸ் தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிற திருமணம் சீரியலில் ஜனனி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் ஹீரோயினாக நடிச்சிட்ருக்கவங்க ஸ்ரேயா அஞ்சன். கர்நாடக மாநிலம் மங்களூரில் பிறந்து வளர்ந்த அவங்க அங்கேயே பள்ளிப்படிப்பையும் முடிச்சிருக்காங்க. மங்களூரில் இருக்க பெசன்ட் மகளிர் கல்லூரியில் இளங்கலை பட்டமும் பெற்றிருக்காங்க. ஸ்ரேயாவுக்கு ஒரு சகோதரர் மற்றும் இரண்டு சகோதரிகள் இருக்காங்க. கன்னடம் மற்றும் துளு திரைப்படங்கள்லையும் தமிழ் தொலைக்காட்சி துறையிலையும் பணியாற்றிட்டு இருக்காங்க. இயக்குனர் கிருஷ்ணா லெக்கானா இயக்கி அர்வா நடித்த கன்னட திரைப்படமான சதுர் பூஜா படத்தில் ஸ்ரேயா அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் ராகுல் ரவி, நரசிம்மராஜு, விஜயகுமார், கிரண் போன்ற பிரபல கன்னட நடிகர்களுடன் அவங்க நடிச்சிருக்காங்க. சதுர் பூஜா படத்தில் அவங்களோட நடிப்பு மிகப்பெரிய பாராட்டை பெற்று இருந்துச்சு. இது 2014 ஆண்டோட சிறந்த கன்னட படங்களில் ஒன்றாகும். தற்போது திருமணம் சீரியலில் முன்னணி கதாபாத்திரத்தில் சித்து கூட இணைஞ்சு நடிச்சிட்ருக்காங்க. தமிழ் சீரியலுக்கு வந்த புதுசில் சுத்தமாக தமிழ் தெரியாது. டயலாக்கை இங்கிலீஷில் கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருவேன். ஆனால் டயலாக் சொல்ல படாத பாடு பட வேண்டி இருக்கும். நான் டயலாக் பேசி முடித்தா எல்லாரும் என்னை கலாய்ச்சி சிரிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் அடுத்தடுத்த எபிசோடுகள் வர தமிழ் நல்லாவே புரிய ஆரம்பிச்சது. இப்போ நானும் தமிழ் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு தனது தமிழ் சீரியல் என்ட்ரி குறித்து ஒரு நேர்காணலில் குறிப்பிட்டிருந்தாங்க ஸ்ரேயா. மேலும் தொடர்ந்து பேசிய ஜனனி, நான் மாடலிங் பண்ணிட்டு இருந்ததால் வெஸ்டர்ன் ட்ரெஸ்கள், வெஸ்டர்ன் டைப் மேக்கப்கள், மூக்குத்திகள் என்னோட ஆல் டைம் ஃபேவரட். ஆனால் சீரியலில் சாரீஸ் தான் என் காஸ்ட்யூம் அப்படிங்கும்போது கொஞ்சம் தயக்கமாக தான் இருந்துச்சு. புடவையை ஹேண்டில் பண்ண ரொம்பவுமே கஷ்டப்பட்டேன். சேலை செலக்ட் பண்ணுறதுலேயும் சிரமப்பட்டேன். அதுக்கப்புறம் டைரக்டரே சீனுக்கு தகுந்த மாதிரியான புடவைகளை என் கூட வந்து தேர்வு செஞ்சு கொடுத்தாரு. எனக்கு எந்த மாதிரியான புடவைகள் நல்லா இருக்கும் அப்படின்னு புரிய ஆரம்பித்ததும் இப்போ நினச்ச நேரமெல்லாம் புடவை ஷாப்பிங் தான். வெரைட்டி வெரைட்டியாக பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ரேயாவுக்கு டான்ஸ்னா பயங்கர கிரேசியம். அம்மாவுக்கு நடிப்பு பிடிக்கும், அதனால் 5 வயசில் பள்ளியில் நடிக்க ஆரம்பித்தாங்களாம். தற்போது அதுவே கரியராக மாறியிருக்கு. உணவு அப்படின்னா கான்டினென்டல் தென்னிந்திய உணவுகளை ஒரு கை பார்த்துருவாங்களாம்.